வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர். ரொம்ப முக்கியமான அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மசில் குரூப் அப்படின்னா அது வந்து ஷோல்டர் தான் சொல்லுவாங்க. அப்பர் பாடியில் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதிகமான ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஷோல்டர் மசில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மசில். ஷோல்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக உங்களுக்கு க்ரோ ஆயிருந்தால் தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபிசிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பார்க்குறதுக்கு உடல் தோற்றம் வந்து முழுமையாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இது வந்து ஒர்க் அவுட் சீரீஸ் தான். ஸோ நம்ம வந்து தனியாக பிளேலிஸ்ட்டே வந்து இதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான ஒர்க் அவுட் ரொட்டின் எல்லாமே கிடைக்கும், நாலு வாரத்துக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஷோல்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால இதில் வந்து ஏகப்பட்ட தசைகள் இருக்கும். ட்ராபிசியஸ், ராம்பாய்ட்ஸ், டெல்டாய்ட்ஸ், டெரஸ் மேஜர், ரொட்டேட்டர் கஃப், லேட்டமஸ் டாசி, லேவேட்டர் ஸ்கேப்புலா அப்படின்ற ஏகப்பட்ட மசில் வந்து இதில் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதில் வந்து ரொம்ப பெரிய தசை ஷோல்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெல்டாய்ட்ஸும் ட்ராபிசியஸ் மட்டும்தான். இதை தான் மோஸ்ட்லி வந்து ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டெல்டாய்ட்ஸ் அப்படின்னாலே வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க, ஆன்டீரியர் ஹெட், லேட்ரல் ஹெட், போஸ்டீரியர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் டெல்ட்டு, மிடில் டெல்ட்டு, ரியர் டெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து டெல்டாய்ட்ஸ் வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க. ட்ராபிசியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டாய்டுக்கும் நம்ம கழுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் வந்து ட்ராபிசியஸ் மசில். நீங்கள் வந்து இமேஜில் பார்க்குறீங்களா, இதுதான் ட்ராபிசியஸ் மசில். இது ரெண்டுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து மிச்சம் இருக்க குரூப் மசில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தசைகளையுமே வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும் ஷோல்டர் ஒர்க் அவுட் மூலமாக. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நார்மலாகவே நம்ம வந்து செஸ்ட்டு, லேட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆறு ஒர்க் அவுட் தான் வந்து மொத்தமாகவே வச்சிருப்போம். ஆனால் இந்த ஷோல்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழு ஒர்க் அவுட் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து தசைகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ டெல்டாய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க, அது இல்லாமல் ட்ராபிசியஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒர்க் அவுட் கொடுத்தாலே வந்து எட்டு ஒர்க் அவுட்டுக்கு மேலே வருது. ஸோ அதனால் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏழு ஒர்க் அவுட்டாக வந்து நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட்டை வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அடுத்தடுத்த வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வாரத்தில் நீங்கள் பண்ண போகிற ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒர்க் அவுட் வந்து மிலிட்ரி ப்ரெஸ், தம்பிளில் பண்ணணும். ரெண்டாவது ஒர்க் அவுட் வந்து அர்னால் ப்ரெஸ், அது எப்படி இருந்தாலும் தம்பிளில் தான் பண்ணி ஆகணும். மூணாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸ் பிளேட் யூஸ் பண்ணி, நாலாவது ஒர்க் அவுட் வந்து சைட் லேட்டரல் தம்பிளில், அஞ்சாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பெக் டெக் ஃப்ளை, ஆறாவது ஒர்க் அவுட் வந்து ஃபேஸ் புல்ஸ், ஏழாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெக்ஸ் பண்ணணும் ராட் யூஸ் பண்ணி. ரெண்டாவது வாரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ப்ரெஸ் பேக்கு ராடில், ரெண்டாவது ஒர்க் அவுட் வந்து ஷோல்டர் ப்ரெஸ் ஃப்ரண்ட்டு அதுவுமே ராடில் தான். மூணாவது ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸ் தம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நாலாவது ஒர்க் அவுட் வந்து சிங்லாம் லீனிங் லேட்டரல் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்க்ளைனில் சாஞ்சிக்கிட்டு லேட்டரல் ரைஸ் பண்ணுறது. அஞ்சாவது ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிள் பெண்டோவர் ரிவர்ஸ் ஃப்ளை, இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டெல்ட்டுக்கு. ஆறாவது ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேபிள் கிராஸ் ஓவர், ஏழாவது ஒர்க் அவுட் வந்து அப்ரைட் ரோ. இது வந்து ரெண்டாவது வாரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட். எல்லா ஒர்க் அவுட்மே பார்த்தீங்கன்னா மூணு செட்டு, பதினஞ்சு, பன்னெண்டு, பத்து கவுண்ட் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இது கம்மியாக தான் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கேற்றப்பில் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மூணாவது வாரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ப்ரெஸ் ராடில், ரெண்டாவது ஒர்க் அவுட் வந்து ஷோல்டர் ப்ரெஸ் மிஷினில். இன்கேஸ் வந்து உங்களுக்கு மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அர்னால்டு ப்ரெஸ்ஸோ இல்லை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ராட் வச்சோ நீங்கள் பண்ணிக்கலாம். மூணாவது ஒர்க் அவுட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸ் கேபிளில் பண்ணுங்கள். நாலாவது ஒர்க் அவுட் வந்து சைட் லேட்ரல் கேபிளில், அஞ்சாவது ஒர்க் அவுட் வந்து பெக் டெக் ஃப்ளை, ஆறாவது ஒர்க் அவுட் வந்து தம்பிள் பெண்டோவர் ரிவர்ஸ் ஃப்ளை, ஏழாவது ஒர்க் அவுட் வந்து ஸ்ட்ரக்ஸு தம்பிளில். நாலாவது வாரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ப்ரெஸ் தம்பிளில், ரெண்டாவது ஒர்க் அவுட் அர்னால்டு ப்ரெஸ், மூணாவது ஒர்க் அவுட் ஃப்ரண்ட் ரைஸ், நாலாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா சைட் லேட்ரல் தம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க, அஞ்சாவது ஒர்க் அவுட் வந்து தம்பிள் பெண்டோவர் ரிவர்ஸ் ஃப்ளை, ஆறாவது ஒர்க் அவுட் வந்து ஃபேஸ் புல்ஸ், ஏழாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா அப்ரைட் ரோ. இது வந்து நீங்கள் நாலாவது வாரத்தில் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட். ஸோ மொத்தமாகவே நாலு வாரத்துக்கு தேவையான ஒர்க் அவுட் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து ட்ராப் செட்டு, சூப்பர் செட்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். பட் ஒரு மாதம் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த மாதத்தில் வந்து ட்ராப் செட் எப்படி பண்ணுறது, சூப்பர் செட் எப்படி பண்ணுறதுன்றக்கான தனி வீடியோவே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். எப்படி அந்த ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறது, எத்தனை கவுண்ட் வைக்கிறது, எத்தனை செட் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான சூப்பர் செட் ட்ராப் செட்டுக்கான தனி வீடியோஸ் வந்து இந்த சீரீஸ் முடிஞ்சவொடனே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான ஒர்க் அவுட் ரொட்டின் வந்து எல்லா பார்ட்ஸுக்குமே. இதுக்கு முன்னாடி வந்து செஸ்ட்டுக்கும் லேட்டுக்கும் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து தனி பிளேலிஸ்ட்டாகவே நம்ம சேனல் வந்து வச்சிருக்கோம் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிம் போனால் மட்டும்தான் இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா ஹெவி தம்பிள்ஸ் தேவைப்படும், ராட் தேவைப்படும், மிஷினுமே தேவைப்படும். வந்து நீங்கள் ஜிம் போயிருந்தால் தான் இதை வந்து பண்ண முடியும். இல்லை நான் வந்து வீட்லேயே தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதுக்கான ஒர்க் அவுட் ரொட்டின் சொல்லுங்க அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து முடிஞ்சிடும். பைசப்பு, ட்ரைசப்பு, லெக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் அவுட் சீரீஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். அதாவது வீட்டிலேருந்து எப்படி வந்து இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது, ஹோம் ஒர்க் அவுட் சீரீஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். அதுக்குமே தனி பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் இதான் வந்து ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க செஸ்ட்டு, லேட் வீடியோ வந்து பாருங்கள் மறக்காமல். இது வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கான பேர் மட்டும்தானே சொல்லியிருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் வந்து கிளிப்பாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் வந்து நீங்கள் வந்து இது வீடியோவாகவே நீங்கள் பார்க்கலாம் இந்தந்த ஒர்க் அவுட்டுக்கு என்னென்ன பேர், அது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத.
ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வீடியோ வந்து நிறைவுக்கு வருது. இந்த வீடியோ இல்லாமல் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். வே ப்ரோட்டீனை பற்றி, டயட் பிளான்ஸை பற்றி, பாடி பில்டர்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி, அது மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸும் நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு அதையும் வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் யாருக்கு ஷேர் பண்ணால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து சொன்ன விஷயங்களில் வந்து எனக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ண முடியுமோ பண்ணுறேன். இல்லை நான் உங்கள்கிட்ட வந்து பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலமாக வந்து என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆப்டி. பீஸ்.